Hello friends, welcome back to Beginners Cooking A2Z channel. Nama channel la iniki enna video paaka porona soft ana and sweet ana sponge cake eppadi seiradunna idu rombave easy. Vaanga video ku poi paakalam. Paarunga evlo soft ah irukena idu rombave easy. Cake seiya theriyadhavanga kuda first time e romba easy ah senjiralam. Indha video va paakradhukku munadi neenga nama channel ku Pudusana Beginners Cooking A2Z channel, Marakama, subscribe panikonga. Wanga, ipa video kulapola. Sponge cake seira the ku, inike 100 gram maida mav edithirke, 150 gram sugar and alla grain pani edithirke, 100 gram butter edithirke, idaniga heat panitin alla uruhina kapro, edithuachukonga. Uru nali egg edithirke. 2 teaspoon vanilla essence எடுத்துக்கோங்க 1 teaspoon baking powder எடுத்துக்கோங்க 1/2 teaspoon baking soda எடுத்துக்கோங்க இது கூடவே 1 glass milk எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 4 எக்கையும் உடைச்சு இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை நல்லா அடிச்சு அடிக்கணும் நீங்க எலக்ட்ரிக் பீட்டர் வச்சிருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்ல அதனால நான் இதல தான் செய்றேன் இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 15 minutes ஆகும் நல்ல ஸ்பீடா செய்யணும் இதுவே பீட்டர்ல செஞ்சீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர்ல செஞ்சீங்கன்னா 5 minutes போதும் அது நல்ல பீக்குக்கு வர வரைக்கும் நீங்க செய்யணும் நீங்க இந்த மாதிரி கையில பீட் பண்ணீங்கன்னா 15 minutes ஆகும் 15 minutes நல்ல பீட் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு அந்த கேக் வந்து நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும் நீங்க வந்து ஒழுங்கா பண்ணலனா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது சோ வந்து நீங்க இத நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஸ்டெப் இப்ப என்னோட எக் நல்ல பீக்குக்கு வந்திருச்சு நான் இப்ப எடுத்து வச்சிருந்த 150 கிராம் ஆஃப் சுகரை இதல ஆட் பண்றேன் நீங்க ஒவ்வொரு பொருள் ஆட் பண்ண நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும் கட்டி பற்ற கூடாது கட்டி பற்றாச்சுனா கேக் நல்லா வராது சோ வந்து நீங்க நல்லா mix பண்ணுங்க என்ன இப்ப மைதா sugar milk எது ஆட் பண்ணாலும் நீங்க mix பண்ணிட்டே இருங்க அப்பதான் கேக் வந்து நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும் கரெக்டா பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து 100 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல அது நல்லா கூல் ஆனதும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதும் நல்லா mix பண்ணிக்கோங்க ஹீட்டா இருக்கும்போது ஆட் பண்ணிராதீங்க கேக் நல்லா வராது இப்போ எடுத்து வச்சிருக்க 1 teaspoon baking powder add panikonga 1/2 teaspoon baking soda add panikonga nalla mix pannunga next nama maidava konja konjama add panni mix pannite irpom 100 gram maida eduthirukom neenga appadiye add panniradinga konja konjama oru spoon ah illa rendu spoon ah eduthu add pannittu nalla mix pannite irunga கேக்க பொறுத்த வரைக்கும் மிக்சிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டெப் சோ வந்து நீங்க என்னென்ன இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணாலும் ஒழுங்கா நல்லா mix பண்ணிருங்க இப்போ எல்லாமே இதோ கேக்கோட அந்த மிக்சிங் அப்படியே இருக்கட்டும் இப்போ என்ன பண்றீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு குக்கர் வச்சிட்டு அந்த குக்கர்ல கொஞ்சமா உப்பு நல்லா கீழ பரப்பிக்கோங்க அதல ஒரு ஸ்டாண்ட் வச்சிட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 15 to 20 minutes விசில் வைக்காம குக்கர் லோ फ्लेம்ல ஹீட் ஆகட்டும் லாஸ்டா மைதா ஆட் பண்ணனும் நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து milk ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க நான் அந்த ஸ்டெப் இப்ப எடுக்கல நெக்ஸ்ட் 2 teaspoon vanilla essence வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணனும்னா நல்லா mix பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணோனே அதோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வந்து கேக்குக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வேற என்ன फ्लेவர் வேணுமோ நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு கொஞ்சம் டெக்கரேஷன்காக கொஞ்சமா டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துர்க்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதுக்கு பதிலா நீங்க நட்ஸ் கூட லைட்டா கிரைண்ட் பண்ணிட்டு இதல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிருங்க கேக் செய்யிறதுக்கு நான் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் எடுத்துட்டு அதல எல்லா சைடும் பட்டரை வந்து நான் தடவி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண மிக்ஸரை ஆட் பண்ணிக்கோங்க
கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி உள்ள ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஏன்னா கேக் வந்து நல்லா உப்பி வரும், ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த பவுலை நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ குக்கரை நல்லா மூடிட்டு 45 to 50 minutes லோ ஃப்ளேமில் விசில் வைக்காமல் குக் பண்ணுங்கள். 50 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இதனால தான் நான் வந்து அந்த பவுல் கொஞ்சம் சைஸ் ஸ்பேஸ் இருக்க மாதிரி வைக்க சொன்னேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து கேக் ரெடி ஆயிடுச்சான்னு எப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலான்னா, ஏதாச்சும் ஸ்டீல் மாதிரி உள்ள ஒரு பொருளை அதில் வந்து நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வரணும். நான் இன்றைக்கி நைஃப் வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், எனக்கு எதுவுமே ஒட்டலை. ஸோ வந்து என்னோடய கேக் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். எதுவும் ஒட்டி இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes கழித்து எடுத்து பாருங்கள். 50 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா 60 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. குக்கர்லேருந்து பேனை எடுத்ததும் கொஞ்சம் நேரம் அது கூல் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நைஃபை வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள், நான் பேனில் இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்பவே அழகாக தெரியுது, ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. கேக் வந்து நம்ம ஓவன் இருந்துச்சுன்னா தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, குக்கரில் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் அந்த குக்கரில் கீழே போட்டிருந்த அந்த சால்ட்டை திரும்ப கூட மறுபடியும் இந்த மாதிரி கேக் செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த டியூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டனால ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நீங்கள் இது பிடிக்கலைன்னா நட்ஸு கூட போட்டிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, எப்படி உப்பி இருக்குன்னு பாருங்கள். அதோட திக்னஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. இப்போ வாங்க இதை கட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி சாஃப்டாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் கேக்கை கட் பண்ணிட்டேன், அந்த பீஸ் எடுத்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது, சாஃப்டாக இருக்கா எப்படின்னு பார்ப்போம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நீ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்பவே ஈஸியாக கேக் செஞ்சாச்சுங்க. ஓவன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. பேன் கூட தேவையில்லை, ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.